டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பிஎன் மதியளவில். வணக்கம். இலங்கை இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் ஒரு முயற்சியாக அரசாங்கத்திற்கும் தமிழ் கட்சிகளுக்கும் இடையே நடைபெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகளை வரவேற்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா இன்று இலங்கை பிரச்சினை தொடர்பாக பாராளுமன்றத்தில் தாமாகவே முன்வந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து உரையாற்றும் போது, போர் முடிவடைந்துள்ள நிலையில் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலே நிலையான அரசியல் தீர்வு காண்பதற்கான சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறதென இந்தியா கருதுவதாக தெரிவித்தார். இதேவேளையில் பாராளுமன்றத்தின் தற்போதைய கூட்டத்தொடரில் இலங்கை பிரச்சினை எழுப்பப்படும் என்பதால் எதிர்க்கட்சிகளை திசை திருப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பல நெடுமாறன் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கைக்கு பொருளாதார உதவிகளை வளங்குவதை நிறுத்திவிடுமாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ இந்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தமிழ் சமூகத்திற்கு எதிராக இழைத்தாக கூறப்படும் யுத்தகால குற்றச்செயல்களை கவனத்தில் எடுத்து பொருளாதார உதவிகள் வழங்குவதை நிறுத்த வேண்டுமென புதுடில்லியில் வைத்து வைகோ கேட்டுள்ளார். பிரதம மந்திரி மன்மோகன் சிங்குக்கும் வைகோவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று முன்தினம் புதுடில்லியில் இடம்பெற்றது. சிறிய அரசாங்கத்தின் மீது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கண்டனம் வெளியிட்டிருப்பதை பிரான்ஸ் வரவேற்றிருக்கிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்கி ஒடுக்க சிரியா பலாத்காரம் பயன்படுத்துவதை கண்டிக்கும் முடிவினை பாதுகாப்பு சபை எடுத்தமை வரவேற்கத்தக்கதென பிரெஞ்சு வெளிவகார அமைச்சர் அலையின் யூபே பாரிஸ் மாநகரில் வைத்து தெரிவித்தார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையிலே இடம்பெறும்.